ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎட் ஃபஸ்ட் இயரில் சைக்காலஜியில் ஆக்கத்திறன் இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது ஆக்கத்திறன் பற்றி கில்போர்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஆக்கத்திறன் அப்படிங்கிற சொல்ல முதல் முதல்ல பயன்படுத்தினது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது கில்போர்டு தான் பயன்படுத்தியிருக்காரு. இந்த கில்போர்டு எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த கில்போர்டு. இந்த மாதிரி கூட உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரும், யார் முதல்ல பயன்படுத்தினது, அதை சொன்னது யார், இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. ஆக்கத்திறன் அப்படின்னா கில்போர்டுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, புதிதாக கண்டுபிடிக்கிறது, ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஆக்கத்திறன் அப்படிங்கிறது. இதை டெஃபினிஷன், இந்த கில்போர்டை தவிர வேறு யார் டெஃபினிஷன் ஆக்கத்திறனுக்கு கொடுத்துருக்காங்க? ராஸ்மேன் வந்து ஆக்கத்திறனை என்ன சொல்கிறார் அப்படின்னா, புதியன புனையும் உள்ளார்ந்த திறன் தான் ஆக்கத்திறன் அப்படின்னு ராஸ்மேன் சொல்கிறார். இந்த மாதிரி கூட கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, கொஸ்டின்ஸு புதியன புனையும் உள்ளார்ந்த திறனே ஆக்கத்திறன், இதை சொன்னது யார் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ ராஸ்மேன் தான் இதை சொல்லியிருக்காரு. அடுத்து மோனிசன், இந்த ஆக்கத்திறனை பற்றி மோனிசன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்பொழுது, உள்ளதை உணர்ந்து புதிய உருவம் என்ன இருக்கோ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு புதுசாக என்ன, ஒருத்தர் வந்து க்ரியேட்டிவிட்டியை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காலங்கள் போக போக அதில் மாற்றங்கள் வரலாம்ல, இன்னும் பெட்டராக என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் ஆக்கத்திறன் அப்படின்னு மோனிசன் சொல்கிறாரு. ஆக்கத்திறன் அப்படிங்கிறது புதியதை உருவாக்குற திறனை உள்ளடக்கினது தான் ஆக்கத்திறன் அப்படிங்கிறது. இதை வந்து ஆக்கச்சிந்தனை அப்படின்னு சொல்லலாம். ஆக்கத்திறன் அப்படின்றதும் ஆக்கச்சிந்தனை அப்படிங்கிறதும் எல்லாமே ஒன்று தான். ஆக்கச்சிந்தனையில் புதுமை உடையதாக இந்த ஆக்கச்சிந்தனை இருக்கும். ஆக்கத்திறன் புதிய தொடர்புகளை வெளிக்கொண்டு வருது அப்படின்ற கருத்தை முதல் முதல்ல சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சாப்ளின் தான் சொல்கிறாரு. என்ன, எப்படி அதை சொல்கிறார் அப்படின்னா, டிஸ்கவரி ஆஃப் சைக்காலஜி அப்படிங்கிற நூலில் முதல் முதல்ல சாப்ளின் தான் சொல்கிறாரு. கில்போர்டு ஆக்கச்சிந்தனை பற்றி என்ன சொல்கிறார்னா, விரிசிந்தனை மூலமாக புதிய பயன்படுகின்ற கருத்துக்களை உருவாக்குற ஆற்றல் தான் ஆக்கச்சிந்தனை அப்படின்னு கில்போர்டு சொல்கிறாரு. ஆக்கத்திறனுடைய பண்புகள், ஒருத்தர்கிட்ட ஆக்கத்திறன் க்ரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அவனுடைய பண்புகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஆக்கத்திறன் இருக்கிறவங்க மற்றவங்க சொல்கிறத கேட்கறதும் நிகழ்ச்சிகளை வந்து அப்சர்வ் பண்ணுறதும் அதை செயலில் ஈடுபடுறதுலையும் ஆர்வமாக இருப்பாங்க. அதாவது அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்பாங்க. ஏன்னா அவங்க பேச மாட்டாங்க, எதிரால் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுப்பாங்க ஆக்கத்திறன் இருக்கிறவங்க. ஒவ்வொரு மனிதன்கிட்டமே ஆக்கத்திறன் இருக்கிறத இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே ஆக்கத்திறன் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வெளிப்படுத்துகிறாங்க இல்லையா, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வெளிப்படுத்துகிற திறனில் தான் வேறுபாடு இருக்கும். சிலர் நிறைய சொல்வாங்க, சிலர் வந்து கம்மியாக சொல்வாங்க. அப்போது எல்லாருக்கிட்டையுமே ஆக்கத்திறன் இருக்குது, ஆனால் அதில் வெளிப்படுத்துகிற திறனில் தான் வித்தியாசம் இருக்குது. ஆக்கத்திறன் மிக்க தெளிவாகவும் கோபமாக வேகமாகவும் பேசுவாங்க. அவங்க பேசுகிற விதத்தை வச்சு நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம், தெளிவாக இருக்காங்க, நாலேஜபிளாக இருக்காங்க அப்படின்னு அவங்க பேசும்பொழுது நம்ம நிறைய பேர் கெஸ் பண்ணுவாங்க. ஆக்கத்திறன் எதோடு தொடர்புடையது அப்படின்னு பார்க்கும்பொழுது விரி சிந்தனையோடு தொடர்புடையது தான் இந்த ஆக்கத்திறன். குறிப்பிட்ட ஒரு தூண்டலை பயன்படுத்தி பல துலங்கல்களை வந்து உருவாக்குற செய்கிற திறன் தான் ஆக்கத்திறன் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் வந்து விரி சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்கத்திறன் இருக்கிறவங்க உட்காட்சியோடு, அதாவது ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அது மறுபடியும் வந்து க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வர்றது அப்படின்ற சிக்கலை தீர்க்கக்கூடிய திறன் இருக்கிறவங்க தான் இந்த ஆக்கத்திறன் இருக்கிறவங்க. ஆக்கத்திறன் மிக்கோர் தங்களுடைய உணர்ச்சிகளை மூடி மறைக்காமல் வெளிப்படையாகவே வந்து சொல்வாங்க. ஆக்கத்திறனுடைய முடிவு மற்றவங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். ஆக்கத்திறனால் தோன்றுகின்ற படைப்புகள் படைப்பாளிக்கு மகிழ்ச்சியையும் ஒரு திருப்தியையும் கொடுக்குற மாதிரி இந்த ஆக்கத்திறன் இருக்கும்.
ஆக்கத்திறன் மிக்கோர் எப்படி இருப்பாங்கன்னா, ஆளுமையில் அகமுகம் நகம் இருப்பாங்க. அதே மாதிரி தனிமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆக்கத்திறன் இருக்கிறவங்க அதிகமான சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வரணும் அப்படின்றதுனால சிந்தனை திறன் அவங்கக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும். ஆக்கத்திறனுடைய படிநிலைகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான படிநிலைகளை பற்றி ஆக்கத்திறனில் சொல்லுவாங்க. இதில் கிரகாம்பாலிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்கத்திறனுடைய படிநிலைகள் வந்து 4 படிநிலைகள் அப்படின்னு கிரகாம்பாலிஸ் சொல்கிறாரு. இந்த மாதிரி கூட கேட்பாங்க, கிரகாம்பாலிஸ் வந்து ஆக்கத்திறனுடைய படிநிலைகளை வந்து எத்தனை வகையை சொல்லியிருக்காரு, அந்த மாதிரியும் கேட்பாங்க. இப்போது அதில் ஆக்கத்திறனுடைய படிநிலைகள் 4 சொல்லியிருக்காரு இல்லையா. அதில் முதல் நிலை வந்து ஆயத்த நிலை, ப்ரிப்பரேஷன். இதற்கு வந்து பிரச்சனையை வந்து என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத முதல்ல அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை வந்து எப்படி க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு திறன் அவங்கக்கிட்ட இருக்கும். இதுக்கான இது என்னென்னா, விடாமுயற்சி தான் ஆக்கத்திறனுடைய வெளிப்பாட்டுக்கு முக்கியமான காரணம். நம்ம எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அது கஷ்டமாக இருக்குது, அதனால் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு பாதியில் விட்டுடக்கூடாது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற திறன் வந்து எல்லார்கிட்டேயுமே இருக்கும். அடுத்து உள்வளர்ச்சி. உள்வளர்ச்சி அப்படின்றது ஒரு பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு விஞ்ஞானியோட நனவோட கவனம் செலுத்தாத நிலையில் கூட அதை பற்றிய விவரங்கள் வந்து நம்மளுடைய மனசில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான அவுட்புட்டு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கான மனசுக்குள்ளேயே வந்து அதை டெவலப் பண்ணுறது. கற்பனையிலேயே வாழ்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி வந்து அவுட்புட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்கான டெவலப்மெண்ட்டோட செயல்படுறது தான் உள்வளர்ச்சி. 3வது உட்காட்சி தோன்றுதல். பிரச்சனை வந்து திடீர்னு தோன்றக்கூடிய ஒரு தீர்வு தான் உட்காட்சி அப்படின்றது. அதாவது ஒரு கான்செப்டை வந்து ரொம்ப நாள் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு நமக்கு ஒரு ஐடியா வரும். நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் கூட ஏதாவது ஒரு இன்னத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு நமக்கு ஒரு ஐடியா தோணும், இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஐடியாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு நடக்கும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சது தான் சர்சிவராமன் ஒளி பற்றிய கோட்பாடு. எப்படி அவர் திடீர்னு கண்டுபிடிக்கிறாருன்னா, கப்பலுடைய மேல்தளத்தில் கடலை பார்த்து நடந்துக்கிட்டே இருக்கார். அப்போது தோன்றிய ஒரு விஷயந்தான் ஒளி அவருக்கு, சர்சிவராமனுக்கு வந்தது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு திடீர்னு ஐடியா வந்து தோணும், அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட்டும் ஆகும். அடுத்து சரிபார்த்தல். இது வந்து ஆக்க சிந்தனையுடைய இறுதி படிப்பு தான் இந்த சரிபார்த்தல் அப்படிங்கிறது. இதில் பெறப்பட்ட தீர்வு சரியானதா அப்படின்னு சோதிச்சு பார்த்துக்கணும். சோதனையுடைய அடிப்படையில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நிறைய அதில் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம். இதுதான் வந்து சரிபார்த்தல் அப்படின்னு சொல்கிறோம். ராஸ்மென் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 700 மேம்பட்ட கண்டுபிடிப்பானது சிந்தனை செயல்முறையை வச்சு ஆக்கச்சிந்தனையில் 7 படிநிலைகள் இருக்கிறதாக யார் சொல்கிறாங்க அப்படின்னா ராஸ்மென் சொல்கிறார். அப்போது ராஸ்மேனுடைய படிநிலை கோட்பாடு எத்தனை அப்படின்னா 7. அதே மாதிரி ஜாண்டுய் இவர் கூற்றுப்படி ஆக்கச்சிந்தனையில் எத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு ஜாண்டுய் சொல்கிறாருன்னா 5 படிநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாண்டுய் சொல்கிறாங்க. இப்போது ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. எப்படி கேட்டாலும் இப்போ ஜாண்டுய் எத்தனை படிநிலைகள் ஆக்கச்சிந்தனையில் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம 5 சொல்லணும். அதுவே ராஸ்மென்து கேட்கும் பொழுது நம்ம 7 படிநிலைகள் சொல்லணும். அந்த மாதிரி என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டாலுமே நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணணும். இதோட இன்றைக்கி வந்து ஆக்கத்திறன் பற்றி பார்த்துருக்கோம்.